இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அபாய நிலை, நிதியமைச்சர் கடும் எச்சரிக்கை. குறைந்த விலையில் சமையல் எரிவாயு இறக்குமதி தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. 33 லட்சம் மக்களுக்கு மேலதிக கொடுப்பனவு. இலங்கையில் இன்று முதல் புதிய நடைமுறை. ஜனாதிபதி கோட்டாபயவை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். பெட்ரோல் தட்டுப்பாடு, சுட்டெரிக்கும் வெயிலில் மீண்டும் நீண்ட வரிசையில் மக்கள். நாட்டில் தற்போதும் பற்றாக்குறையாக உள்ள அத்தியாவசிய பொருட்கள் எதிர்வரும் காலங்களில் நாட்டில் புற்றாக இல்லாமல் போகும் அபாயம் இருப்பதாக நிதியமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்நாட்டு மக்களோ அல்லது தற்போது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களோ நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியின் அளவை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாடு எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் ஒட்டுமொத்த சமூகத்திலும் பல விவாதங்களும் விமர்சனங்களும் இடம்பெற்று வருகின்றது. தற்போது பற்றாக்குறையாக உள்ள இந்த அத்தியாவசிய பொருள் எதிர்வரும் காலங்களில் நாட்டிற்கு முற்றாக இழக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். தற்போது இலங்கை எதிர்கொள்ளும் ஒட்டுமொத்த பொருளாதார நெருக்கடி மிகவும் பாரதூரமானது எனவும் ஆழமானதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடத்திற்காக இலங்கைக்கு குறைந்த விலையில் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கு தாய்லாந்தின் ஷியாம் எரிவாயு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஊடகம் ஒன்று கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜயஹேரத் அறிவித்துள்ளார். குறித்த உடன்படிக்கையை இந்த வாரத்திற்குள் கைச்சாத்துடன் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தின் ஷியாம் எரிவாயு நிறுவனத்திடமிருந்து ஒரு வருடத்திற்கு சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக நேற்று தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள், முதியவர்கள், ஊனமுற்றோர் மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்கு மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரை மேலதிக கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டில் தற்போது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடிகளால் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ள குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவி வழங்குவதற்கு அமைச்சரவையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான சமூர்த்தி அபிவிருத்தி அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க நேற்று தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் இன்று முதல் அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தொலைக்காட்சி வானொலியில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையங்களும் தங்கள் செய்தி ஒளிபரப்பை தவிர்த்து ஏனைய சமகால நிகழ்ச்சிகளில் அரசியல்வாதிகள் கலந்து கொள்வதனை நிறுத்தியுள்ளது. அதற்கு பதிலாக தொழில் வல்லுநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு முன்னுரிமை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு தொடர்புடைய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக நிலையான அரசாங்கத்தை அமைப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் செலுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை ஒளிபரப்பாளர் மன்றம் தெரிவித்துள்ளது. பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக நெருக்கடிகள் குறித்து பொது மக்களுக்கு அறிவுரை வழங்கும் நடவடிக்கைகளுக்கே அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முன்னுரிமையே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நிராகரிக்கப்படவுள்ளதாக சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினால் நேற்று மாலை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டு நம்பிக்கையில்லா பிரேரணைகளில் ஜனாதிபதிக்கு எதிரான பிரேரணையே இவ்வாறு நிராகரிக்கப்படவுள்ளது. நிறைவேற்று ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்கும் நோக்கத்துடன் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டதால் 1978 அரசியல் அமைப்பின் கீழ் நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பிப்பதற்கு இடமில்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 1978 அரசியல் அமைப்பின் படி நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக குற்றப்பிரேரணை மாத்திரமே கொண்டு வர முடியும். அதன் பின்னர் இந்த பிரேரணைக்கு நாடாளுமன்றத்தின் 1/3 வீதமானோர் கையொப்பமிட்டு சபாநாயகரிடம் கையளிக்கப்பட வேண்டும். நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்படவுடன் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டால் 1978 அரசியல் அமைப்பின் கீழ் நம்பிக்கையில்லா பிரேரணி
பேரணியை சமர்ப்பிப்பதற்கு இடமில்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 1978 அரசியலமைப்பின் பிரிவு நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக குற்றப்பிரேரணை மாத்திரமே கொண்டுவர முடியும். அதன் பின்னர் இந்த பிரேரணைக்கு நாடாளுமன்றத்தின் 3/2 வீதமானோர் கையொப்பமிட்டு சபாநாயகரிடம் கையொப்பமிட வேண்டும். நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டவுடன் குற்றச்சாட்டு உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீண்டும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த செயல்முறையை தவிர நிறைவேற்று ஜனாதிபதியை நீக்குவதற்கு அரசியல் அமைப்பில் எந்த நடைமுறையும் இல்லை. எனினும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் எனவும், அவர் நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை மீறியதால் நம்பிக்கையில்லா பிரேரணியை தாக்கல் செய்துள்ளதாகவும் சட்டத்தரணி லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு அமைய நடைபெறுமா இல்லையா என்பதை சபாநாயகர் இன்று அறிவிக்கவுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் நீண்ட வரிசையில் எரிபொருளுக்காக காத்திருந்தனர். பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் இல்லாததால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. சில பகுதிகளில் பெட்ரோல் வரிசை மைல்களுக்கு நீண்டு காணப்பட்டது. சில பகுதிகளில் எரிபொருள் தீர்ந்துவிட்டதாக கூறப்படுவதற்கு முன்பு மக்கள் 4-5 மணி நேரம் வரிசையில் காத்திருந்தனர். டீசல் தட்டுப்பாடு இல்லை எனவும் சுமார் 3 நாட்களாக எரிபொருள் கொண்டு செல்லப்படாமல் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாலும் அதிகளவான மக்கள் எரிபொருள் பெற வருவதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சரின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பனிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டிருந்த தனியார் எரிபொருள் பவுசர்களும் நேற்று காலை முதல் வலிமை போன்று எரிபொருள் போக்குவரத்தில் இணைந்து கொண்டதுடன் எரிபொருள் விநியோகம் தொடர்ந்தும் செயல்படும் என அதிகாரி தெரிவித்தார். இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அபாய நிலை, நிதியமைச்சர் கடும் எச்சரிக்கை. குறைந்த விலையில் சமையல் எரிவாயு இறக்குமதி தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. 33 லட்சம் மக்களுக்கு மேலதிக கொடுப்பனவு. இலங்கையில் இன்று முதல் புதிய நடைமுறை. ஜனாதிபதி கோட்டாபாயவை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். பெட்ரோல் தட்டுப்பாடு, சுட்டெரிக்கும் வெயிலில் மீண்டும் நீண்ட வரிசையில் மக்கள்.